வணக்கம் மக்களே இந்த வீடியோவில் நம்ம எத் என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா பிரபல பாடகியை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இருபத்தி ஓரு வயதில் தேசிய விருது திருமணம் செய்யாமல் தனிமையான வாழ்க்கை முப்பத்தி ஏழாவது வயதில் இறப்பு பிறந்த நாளில் அறிவோம் சுரணலதாவின் வாழ்க்கை குறிப்பு வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ஸ்மிக்கி நம்ம சேனலோட நோட்டிபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேருவோம் பல்லாயிரக்கணக்கான பாடல்களின் மூலம் தென்னிந்திய ரசிகர்களை மகிழ்வித்த பின்னணி பாடகி ஸ்வரணதா இவங்க தன்னுடைய பதினாலு வயதில் பின்னணி பாடகி ஆனாங்க கருத்தமா படத்தில் போராளே பொண்ணுத்தாய் என்ற பாடலை பாடியதற்கு இவங்க தேசிய விருது வென்றிருக்காங்க அப்போது அவருக்கு வெறும் இருபத்தோரு வயது தான் அதனைத் தொடர்ந்து சொர்ணலதா பல சூப்பர் ஹிட் பாடங்களை கொடுத்து பல விருதுகளையும் வென்றிருக்காங்க இவங்க பாடிய கிளியே கண்ணம்மா மாசி மாசம் ஆளான பொண்ணு போடு தேரோட்டம் என்ற தொட்டு மனம் வெறும் பல மின்னல் அழுத்தம் நேரம் முக்கால முக்காலா அக்கடை குச்சி குச்சி ராக்கமா என்று சொல்லிக்கொண்டே போகலாம் இவங்களுடைய பாடல்களின் வரிசையில் இப்படி குறுகிய காலகட்டத்திலேயே இசையில் புகழின் உச்சிக்கு சென்றாங்க சொன்னால்தான் ஆனா இவங்க முப்பத்தி ஏழு வயதிலே நுரையீரல் பிரச்சனை ஏற்பட்டு மரணமடைந்தும் போயிட்டாங்க அந்த அதிர்ச்சியில் தென்னிந்திய இசை உலகமே உறைந்து போனது இன்று வரை அவர் இல்லாத துயரத்தில் இருந்து மீளாமல் இருக்கிறாங்க இந்த நிலையில அவருடன் பழகிய பல நினைவுகள் அவருடைய தோழியும் பின்னணி பாடையுமான சுனந்தா அளித்திருக்காங்க அவங்க குறிப்பிட்டிருவது சொர்ணலதாவுக்கு இசைத்துறையில் நான் தான் சீனியர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளின் இறுதியில் இவருமே சினிமா ரெக்கார்டிங் மற்றும் மேடை நிகழ்ச்சியில் பிஸியாக பாடிக்கொண்டு வந்தாங்க ஒரு டிவிஷனல் மேடை நிகழ்ச்சியில்தான் நான் முதன் முதலாக சொர்ணலதாவை பார்த்தேன் அதைத் தொடர்ந்து பல ரெக்கார்டிங் மடையில் நிகழ்ச்சியில் இருவருமே சந்தித்து நாங்கள் உடைய நட்பு வளர்ந்தான் நாங்கள் பாடல்கள் பற்றி நிறைய பேசி விவாதிப்போம் நான் அமைதி டைப் ஆனால் என்னவோ அசர வைக்கும் அளவுக்கு அமைதியானவங்க சொரணாதா சொல்லப்போனால் நாங்கள் சிரித்து பேசிய காலங்கள் எல்லாம் இன்றும் மறக்க முடியாத எங்கள் இருவருக்குமே பூர்வீகமாக கேரளாதான் நாங்கள் அதிகம் மலையாளத்தில் தான் பேசிக்கொள்வோம் மேலும் இரண்டாயிரம் ஆண்டுக்கு பிறகு சினிமா மற்றும் இசைத்துறையில் நிறைய மாற்றங்கள் உண்டாகி கொண்டு வருகிறது எனக்கு வாய்ப்புகள் குறைந்தும் குடும்பம் மேடை நிகழ்ச்சி என்று இருந்து விட்டேன் நாங்கள் இருவருமே சந்திப்பது பேசுவது குறைந்து விட்டது சொர்ணலதா சில காலமாக என்ன ஆனார் என்று எனக்கே தெரியல நான் ஒரு இசை நிகழ்ச்சியில் பாடிக்கொண்டிருந்தபோது என் பக்தியில் சொர்ணலதா இறந்து விட்டாங்க என்று சொன்னாங்க நான் நம்பவே இல்லை வேறு யாரோ இருப்பாங்க என்று நான் சொன்னேன் ஆனால் தோழி தான் என்று உறுதியாக தெரிந்தும் மனம் உடைந்து போய்விட்டேன் அப்போது என்னால் பாட முடியலை மனவேதனை கிளம்பிட்டேன் அவங்க உடலுக்கு அஞ்சலிக்காக செலுத்த போனேன் சொர்ணலதா ரொம்பவே அமைதியாக ஆழ்ந்த உருக்க உறக்கத்தில் இருந்த மாதிரி இருந்தாங்க சொர்ணலதா வாழ்க்கை ரொம்பவே அமைதியாக காற்றில் வரும் கீதமாக ஆகிவிட்டது என்று நினைத்து வேதனைப்பட்டேன் சொர்ணலதாவிற்கு எல்லாமே அவருடைய அக்கா தான் அம்மா இறந்த பிறகு அவருடைய அக்காதான் சொர்ணலதாவை பார்த்து கொண்டாங்க சுர்ணலதா உடல்நிலை சரியில்லாமல் இறந்து விட்டாங்க அவங்க அக்கா கூறினாங்க அவருடைய இழப்பு இன்றும் ஈடுகட்ட முடியாது சொர்ணலாவை இசைத்துறையில் அருமையமான குறுகிய காலத்திலே புகழின் உச்சிக்கு போனாங்க மெலடி குத்துப்பாட்டு என எல்லா வகையிலும் சிறப்பாக பாடினாங்க இசையமைப்பாளர் சொல்லி கொடுத்ததை சீக்கிரமாகவே உள்வாங்கி தனக்கு என்ன சோகம் இருந்தாலும் அதை வெளியில் காட்டிக்கொள்ள மாட்டாங்க சொர்ணலதா திருமணம் கூட செய்யாமல் இசைக்காகவே தன்னுடைய வாழ்நாளை அர்ப்பணித்தாங்க அவங்க பாடல்களை கேட்கும் போதெல்லாம் பழைய நினைவு என்று வரும் என்று கண்கலங்கிப்படி பேசியிருக்காங்க இதை பற்றி நீங்கள் நிற்கல உள்ள கமான் பாஸில் மறக்காம பதிவிடுங்க நன்றி